தாவரமாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இந்த காலை ஆராதனையிலும் கூட தெய்வ பிரசன்னம் தெய்வீக பிரசன்னம் கடந்து வரும்படியாக ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக தேவனுடைய அன்பின் கரத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் பிரவேசிப்போமாக. தெய்வ பயத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா. இந்த கடைசி காலத்திலும் கூட கொடிதான நேரங்களிலும் காலங்களிலும் கூட தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனை துதிக்கும்படியாக தேவனிலே மகிழ்ந்து களி கூறும்படியாக கர்த்தர் நமக்கு தந்தருளினதான இந்த மகத்துவமான இந்த நல்ல நாளுக்காக இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக தேவாதி தேவனை நாம் சோத்திரிப்போம். ஹல்லேலூயா ப்ரேஸ் தி லார்ட். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். கிருபையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகத்துவம் மாணவர் ஆண்டவரே, நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல நீர் எங்களை காத்து எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டு காத்து வழி நடத்தினதுக்காக நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ராஜா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மேல் இறங்கி வரும்படியாக, தேவ பிரசன்னம் நம்மேல் இறங்கி வரும்படியாக, தேவனுடைய கிருபை கடந்து வரும்படியாக, ஏகமாக நாம் யாவருமாக சேர்ந்து இந்த ஜெப பாடலை நமக்காக ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே என்றதான இந்த ஜெப பாடலை நாம் யாவருமாக சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமாக. அன்பினாவியானவரே ஏபுவாரும் இறங்கிவாரும் ஏங்கள் மத்தியிலே ஏபுவாரும் இறங்கிவாரும் ஆவியா
மேலும் இறங்கி வருவீராக. ஆவியானவருடைய
உதவி இல்லாமல் இந்த காலத்திலே நாம் எதையும் செய்திட முடியாது. வெற்றிகரமாக எதையும் செய்திட முடியாது. ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வாரானால் அந்த தேவாதி தேவனுடைய ஆளுகை மட்டும் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் மகத்துவமானவர், நீர் உன்னதமானவர். எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்கிறவர். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஆராதனையின் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக, கிரியை செய்யும்படியாக, இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக, ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த 2020 ஒவ்வொரு இல்லங்களையும் ஆராதனை ஸ்தலமாக நீர் மாற்றி வைத்திருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு வீடுகளையும் ஆராதிக்கும் இடமாக நீர் மாற்றி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றதான ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, நீர் ஆளுகை செய்யும்படியாக, தேவ கிருபையினாலே நிரப்பிடும்படியாக, உம்முடைய சுகத்தினால் பலத்தினால் விடுதலையினால் நிரப்பிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்துங்க. ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க. நீரே பொறுப்படுத்தி நடத்தும். துதி கன மகிமை உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் கூட இந்த மே மாதம் இந்த அருமையான சிறப்பான 4வது வாரத்திலே கர்த்தர் நம்மை ஒருங்கிணைந்து நம்முடைய வீடுகளிலே தேவனை ஆராதிக்கும்படியாக, நம்முடைய வீட்டையும் ஒரு ஆராதனை ஸ்தலமாக மாற்றி கொடுத்ததானே நம் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் என்ற பாடலை உங்கள் வீடுகளிலே பாட்டு புத்தகங்கள் இருக்குமானால் எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி ஜபத்தோடு கூட இந்த பாடலை நாம் பாடுவோம். சுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். சுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பாபோச்சம் துய துய தேவனே, மெய்ராஜனே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாகும் ஆண்டவரே, சரணம் சரணம் சரணம். எல்லாருமாக பாபோச்சம் துய துய தேவனே, மெய்ராஜனே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாவும் ஆனிரே, சரணம் சரணம் சரணம். இசுராஜனின் கரங்களை தட்டி சரணம் சரணம், அன்பனாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இன்னல் பாருதல் தரும் தேவனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருளாதரே, இளையன்னை ஆட்சி தேற்றி காப்பீரே, சரணம் சரணம் சரணம். இல்லை பாருதல் தரும் வேதனே, இன்னல் துன்பம்
நம்மை சரணாகதி அடைந்து அவரை ஆராதிக்க துதிக்கு பாத்திர மாணவர் அவர் ஒருவரே. அவரை ஆவியோடும் கருத்தோடும் முழு இருதயத்தோடும் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். பக்தியோடு கூட ஒருமனப்பட்டதான ஆவியோடு கூட நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். யாருக்காக யோசித்து பாருங்க, இந்த காலகட்டத்தில் யாருக்காக நாம வாழ்ந்துட முடியும்? அப்படித்தானே இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, தனித்து இருங்க என்று சொல்லி டிஸ்டன்ஸ். ஒருவேளை இப்படிப்பட்டதான நோய் கிருமிகள் தாக்குகின்றதான ஒவ்வொருவரும் தனிமையோடு கூட நாட்கள் பல நாட்கள் வாழ்ந்திருக்கத்தான் வேண்டும். ஆனால் இயேசு எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறவர்.
நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். இப்படி சொல்லுவோமா, உமக்காகத்தானே ஐயா உயிர் வாழ்கின்றேன், இந்த உடலும் உள்ளமும் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே. வாழ்கிறேன்
உமக்காக தானே ஐயா நான் ஆண்டவரே ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் Thank you, Jesus. Anbaru makkaga thani ayya. Inda udalu ullamella. Anbaru makkaga thani ayya. Yettanai idargal vandhalum sari. Yettanai idargal vandhalum. என்னை அசைப்பதில்லை மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறே மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறே மனநிறைவோடு பணி செய்வே மனநிறைவோடு பணி செய்வே உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா பேச்செல்லாம் உமக்காக
கோதுமை மணி போல் மடிந்திடும் உமக்காக தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன் என்ற பல்லவியை ஜபத்தோடு கூட முழங்கால் படியிட்ட வண்ணமாக உமக்காகத்தான் ஐயா உயிர் வாழ்கிறேன், இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தான் என்று சொல்லி உண்மையாகவே உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்காக நான் வாழ்கிறேன், உமக்காக நான் உயிர் வாழ்கிறேன், இந்த உடல் எல்லாம் அன்பர் உமக்காகத்தான் ஆண்டவரே என்று சொல்லுங்க. கோதுமை மணி போல் மடிந்துடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். நேரம் இல்லை, காலம் இல்லை, இனி காலம் செல்லாது. வாழ்ந்தால் அவர் ஒருவருக்கே, வாழ்ந்தால் அவர் ஒருவருக்கே, மடிந்தால் அவர் ஒருவருக்கே. முழங்கால் படியிட்ட வண்ணமாக ஜபத்தோடு கூட உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு விசை கூட பொருத்தனையோடு கூட இந்த பாடலை நாம் பாடுவோமா? கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. அவமானம் நிந்த சிலுவைதனை, அவமானம் நிந்த சிலுவைதனை, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே. அனுதினம் ஆண்டவரே, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடல் உமக்காகத்தான் ஆண்டவரே, கரங்களை போய் ஐயா நான் உயிர் வாழ்கிறேன், உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா.
போதும் என்று சொல்லுங்க. கரங்களை ஆண்டவரே சில வைத்து நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. போதும் போதும் மாட்டவரே, நீ மாத்திரம் போதும் மாட்டவரே. Yes, we praise you, Lord.
ஓடு
எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்த நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான சிறப்பான நல்ல நாளிலும் கூட உங்கள் யாவரையும் காண்பதிலே, துதி பாடல்களை பாடுவதிலே, ஆராதனையிலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் இந்த ஆராதனைக்குள்ளாக உங்கள் யாவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தொடர்ந்து we don't know how many Sundays will be like this. எத்தனை நாளில் இப்படி நாம் வீடுகளிலே நம்முடைய வீட்டையே ஆராதனை ஸ்தலமாக மாற்றி வைத்திருக்கிறோம், மாற்றி வைக்கத்திருக்க போகிறோம் என்பது தெரியாது. பட் ஒன் திங் இஸ் வெரி நைஸ், வெரி குட். யுவர் ஹவுஸ் பிகம் த டெம்பிள் ஆஃப் காட். நம்முடைய வீடுகள் ஒவ்வொன்றும் ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இன்று அரசாங்கத்திலே ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. அவரவர்கள் இல்லங்களை கோயிலாக மாற்றி உங்கள் இறைவனை நீங்கள் வழிபடுங்கள் என்று. முஸ்லாமியருக்கு ஒரு அருமையான ஒரு பெரிய ஒரு விழா ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல், ரம்ஜான். ஆனால் அந்த ரம்ஜானை நாமும் பார்த்திருக்கிறோம். பெரிய பெரிய அவர்களுடைய தொழுகையில் போய் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் தொழுகை செய்து கொண்டுவார்கள். இது ஒரு விசேஷமானது. இப்படிதான் கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு ஞாயிறு தோறும் 10,000, 20,000, 30,000 பேர் ஆராதனை இலே பங்கு பெறுகிறவர்களும் உண்டு. நூற்றுக்கணக்கான பேர் ஆலயங்களிலே சேர்ந்து, ஆயிரக்கணக்கான பேர் ஆலயங்களிலே சேர்ந்து, இதே சென்னையிலே 10,000 பேர் கூடி ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலங்களும் உண்டு. ஆனால் இன்று அந்த ஆலயங்களிலே 1-2 பாஸ்டரு கூட யாராவது ஒருவர் 2 பேர் மாத்திரம்தான் இந்த ஆராதனையிலே பங்கு பெற முடிகிறது. இதுபோலதான் மற்ற வழிபாடு ஸ்தலங்களிலும் ஜனங்கள் ஏராளமாய் கூட்டம் கூட்டமாய் கடவுளை, தேவனை, அவர்கள் இறைவனை வழிபட்டு கொண்டிருப்பார்கள். பிரியமானவர்களே, இன்று நான் எதற்காக இதை சொல்ல வந்தேன் என்றால், நம்முடைய வீடு குப்பை தொட்டியா இருக்கும், ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு வீடும் ஆலயமாக இருக்கிறது. ஐயோ, எங்க வீட்டில் இன்றைக்கு சாமி கும்பிடணுமே, கோயில் நடத்தணுமே, ஆராதிக்கணுமே என்று சொல்லி அவரவர்கள் உள்ளங்களை பரிசுத்தமாக சுத்தபத்தமாக வைத்து இன்று ஆராதிக்கின்றதான அருமை விசுவாசிகளே, ஆவிக்குரியவர்களே, தொடர்ந்து கர்த்தர் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட வேதாகமத்திலிருந்து 99 சங்கீதத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். பிற்பாடு ஒரு சிறிய குறுகிய நேரத்துக்குள்ளாக தேவனை ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் காட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 99 சங்கீதம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தரிப்பாளாக. அவர் கேருபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியினால் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர், நீ யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியர்கள் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி
கூப்பிடுகிறதுனாலே சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களுடைய பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவருடைய அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியை நிமித்தமும் நீதி சரிகட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பரவுவதற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் நேரடியாகவே நாம் இந்த வேளையிலும் தேவனை ஒரு சில எல்லாருமாக்க எழுந்த வண்ணமாகவே இந்த வேளையிலும் தேவனை துதிக்கலாம், தேவனை ஆராதிக்கலாம். கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆராதிக்கும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் நம்ம வீட்டில் இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது அதுதான் தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்முடைய இருதயத்தின் அந்த ஆவலை எந்த அளவு வாஞ்சியோட தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்தை சில நிமிடங்கள் அவருடைய மகத்துவங்களை பாடி அவர் செய்த நன்மைகளை சொல்லி தேவனை ஒரு சில நிமிடங்கள் ஆராதிக்க போகிறோம். உங்களுடைய இருதயங்களில் எந்த கவலைகள் எந்த எண்ணங்கள் இருந்தாலும் அதை மாற்றிவிட்டு தேவன் பெரியவர், பெரியவரை நான் ஆராதிக்க போகிறேன் என்கிற அந்த இருதயத்தை மாத்திரம் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக அவருடைய பிரசன்னத்தில் ஹல்லேலூயா அந்த இருதயத்தோடு அமர்ந்திருக்கிறவர்களுக்கு தேவன் பெரிய கிருபைகளை அருள அவர் போதுமானவர், பெரிய அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. இந்த நாள் வரையிலும் தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. அந்த தகுதி என்னன்னா, யாரெல்லாம் தேவனிடத்துல இருந்து நன்மையை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க தான் தேவனை ஆராதிப்பாங்க. யாரெல்லாம் தேவனிடத்துல இருந்து அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாய் தேவனை ஆராதித்து கொண்டேதான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைமைகள் எதுவாயினும், நம்ம தேவைகள் எதுவாயினும், நம்ம எவ்வளோ பலவீனத்தில் இருந்தாலும், எத்தனை முறை தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும், ஹல்லேலூயா, இதற்கு முன்பதாகவே நம்ம அநேக முறை தனிமைப்படுத்தப்பட்டு இருப்போம், அநேகரால் கைவிடப்பட்டு இருப்போம். ஸோ எந்த சூழ்நிலைமை கடந்து வந்தாலும் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கிறவர், கண்மலையின் மேலே நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஸோ சில நிமிடங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து குனிந்து தூக்கினீரே, சேர்ந்து சொல்லுங்க பாப்பா, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால், பெரியவனாக்கினீரே குனிந்து தூக்கினீரே, பெரியவனா பெரியவனாக்கினீரே குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால், பெரியவனாக்கினீரே. எஸ் ஃபாதர், சேர்ந்து சொல்லுங்க, உங்கள் காருணியம் எங்களை பெரியவன் ஆக்குவாண்டவரே, பெரியவனாக்கினீரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால், குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால்,
சேர்ந்து குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே ஓ உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே சேர்ந்து கரங்களை உயர்த்தி குனிந்து தூக்கினீரே நான் பெரியவன் இல்ல ஆண்டவரே ஆனாலும் என்னை தூக்கி உயரத்தில் வைத்து எங்கள் கால்களை கண்களின் மேல நிறுத்தி பழுவுக்கு சமானமாய் எங்களை உயரத்தில் பறக்க செய்கிறவரே பெரியவனாக்கினீரே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கினீ எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கினீ எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை சென்று சொல்லுங்க எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் எப்போதுமே உமக்காய் ஓ என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே எஸ் ஃபாதர் எரிந்து கொண்டே எஸ் எங்களை எதுவும் அணைக்க முடியாது ஆண்டவரே ஹல்லேலூயா எங்கள் விளக்கை ஏற்றி வைத்தவர் நீர் ஃபாதர் ஜீவன் பிரியும் வரை ஓ எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரே எரிந்து கொண்டே இருப்பே எரிந்து கொண்டே இருப்பே உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் ஹல்லேலூயா எஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொன்னது ஹல்லேலூயா நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் ஹல்லேலூயா உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிற நாம் நம்முடைய சுயத்தின் நிமித்தம் நம்முடைய சுயமான நம்முடைய சொந்த பரிசுத்தத்தின் நிமித்தமோ இல்லை நாம தேவனை மேன்மை பாராட்டுகிறதின் நிமித்தமோ இல்லை நம்முடைய சொந்த சுய பலத்தினாலேயோ நம்ம உலகத்திற்கு வெளிச்சமாகிவிட முடியாது மாறாய் சாமுவேலின் மூலமாய் ஆண்டவர் உலகத்திற்கு எப்படி நாம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்பதை சாமுவேலின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்க இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் நீர் என்பதை சாமுவேல் ஹல்லேலூயா தன்னுடைய வாயினால் அறிக்கை செய்திருக்கிறார் எங்கள் விளக்கை எரிய செய்கிறவர் என்பதை சாமுவேல் அறிக்கை செய்திருக்கிறார் மாறாய் வேத வசனம் சொல்லுகிறது ஹல்லேலூயா அவர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர் அவர் மங்கி எரிகிற திரியை அணையாதவர் அவர் நெறிந்த நாணலை முறியாதவர் என்று வேதம் நமக்கு அவரை குறித்து சொல்லுகிறது ஹல்லேலூயா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே நம் மங்கி எரிகிற திரியை போல காணப்பட்டாலும் எங்க வாழ்க்கை நெறிந்த நாணலை போல காணப்பட்டாலும் ஹல்லேலூயா நீர் நெறிந்த நாணலை முறியாத தெய்வம் ஆண்டவரே மங்கி எரிகிற திரியை நீர் அணையாத தெய்வம் ஹல்லேலூயா எங்கள் விளக்கை ஏற்றி வைப்பவர் எங்கள் விளக்கை எரிய செய்கிறவர்
ஆண்டவரே பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே எங்க சூழ்நிலைமைகள் எங்க பலவீனங்கள் ஆண்டவரே எதுவா இருந்தாலும் எங்கள் திரியை ஆண்டவரே எங்கள் எங்களை எரிய செய்கிறவர் ஹalleluya ஹalleluya உங்க கிருபையை தந்து எங்களை உயிர்ப்பிக்கிறவர் ஹalleluya உங்க கிருபையை தந்து எங்களை உயிர்ப்பிக்கிறவர் உங்க ஆவியை தந்து எங்களை உயிர்ப்பிக்கிறவர் ஹalleluya ஹalleluya மரித்த கிரியைகளை ஹalleluya நீர் உயிரோடு எழுப்புகிறதான தெய்வம் நீர் எங்க வாழ்க்கையில நீர் கிரியை செய்யும் பொழுது நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா ஓ ஃாதர் எரிந்து கொண்டே இருப்பே எஸ் ஜீசஸ் எப்பொழுதுமே உமக்காய் கரங்களை உயர்த்தி என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையா சொல்லுங்க குனிந்து தூக்கினி குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி உமது காருண்யத்தால் கரங்களை உயர்த்தி குனிந்து தூக்கினீரே Hallelujah, Jesus.
பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலும் கூட நேரடியாக நாம் ஒரு முக்கியமான ஆராதனையின் பகுதியிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். தேவ செய்தியை நாம் சற்று கவனமாக ஜபத்தோடும் கூட பயத்தோடும் கூட நாம் கேட்போம். கடந்த வாரத்தில் பாம்பை குறித்து உங்களோடு கூட ஒரு தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டேன். இன்றைய நாளிலும் கூட இன்னொரு வித்தியாசமான ஒரு செய்தியோடு கூட கடந்து வந்திருக்கிறேன். மிருகங்களை பற்றி, அனிமல்ஸ் என்ற தலைப்பின் கீழாக இன்று உங்களோடு கூட ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். மிருகங்கள் வேதாகமத்தில் இருக்கத்தான் செய்கிறது. தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது எல்லா வகையான பிராணிகளை தேவன் படைத்தார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய படைப்பில் ஐந்தாவது நாளிலே சகல நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் தேவன் படைத்தார். அவற்றில் குறிப்பாக சில மிருகங்களை வேதாகமத்திலே நான் குறிப்பிடும் பொழுது உங்களுக்கு பிரிண்ட் அவுட் PDF வரும், அதிலே நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அதிலே குறிப்பாக ஆடு, ஒட்டகம், ஓநாய், கரடி, கழுதை, காண்டாமிருகம், காளை அல்லது கிடாரி, குதிரை, குரங்கு, சிங்கம், சிவிங்கி அதாவது சிறுத்தை, நாய், பன்றி, குதிரை, பிற்பாடு மான், முயல், புலி, முள்ளம்பன்றி, யானை என்று இப்படி பல வகையாக மிருகங்களை குறித்து வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. மிருகங்கள் என்ற வார்த்தை 51 முறை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் மிருகங்கள் மிருகங்கள் என்கிறதான வார்த்தை 51 முறை வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சங்கீதம் 49 சங்கீதம் 12 வசனத்திலையும் 20 வசனத்திலையும் நான் வாசிக்கும் பொழுது, கணம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். மிருகங்களுக்கு மனுஷன் ஒப்பாயிருக்கிறான். 20 வசனம் சொல்கிறது, கணம் பொருந்தியவனாய் இருந்தும். சி, ஈவன் தௌ எ ஹியூமன் பீயிங்ஸ் என் ஹானரபிள் இரெஸ்பெக்டபிள், அவர்கள் கணம் பொருந்தியவர்களாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு. அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இன்னொரு வசனத்தையும் நான் குறிப்பிட்டு நான் கடந்து செல்கிறேன். யாக்கோபு 3:7 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 3:7 வசனத்திலே, சகல விதமான மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம், பாருங்க, இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. பிரியமானவர்களே, பிராணிகள், மிருகங்கள், பறவைகள்,
ஓரும் பிராணிகள் நீர் வாழும் ஜந்துக்கள் சுபாவங்கள் மனுஷனுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. மனுஷன் எல்லா வகையான மிருகங்களோடு கூட பழகி இருக்கிறான், பழகி கொண்டிருக்கிறான் என்பதுதான் இங்கே நமக்கு தெரிகிறது. ஆகையால் மிருகங்களை குறித்ததான சுபாவங்களை மனுஷன் அறிந்தவனாகவே இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷ சுபாவத்தை கொண்டே மிருகங்கள் அடக்கப்படுகிறது, அடக்கப்பட்டதும் உண்டு என்று வசனம் இங்கே நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நான் எல்லா மிருகங்களையும் குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளாமல் குறிப்பிட்டு ஒரு சில மிருகங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். எப்படி தேவன், அதாவது வேதாகமத்தில் மிருகங்களை சில சமயத்தில் ஒப்பிட்டு மனுஷர்கள் பேசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே ஒன்றுதான் முதலாவது ஆடுகள் என்று பார்க்கிறோம். வேதாகமத்திலே ஆடுகளை குறித்து ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த ஆடுகளை குறித்ததான முதல் குறிப்பை ஆதி ஆகமம் 3:2 நாம் வாசிக்க கேட்கிறோம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்தான். பாருங்க, ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். ரைட் ஃப்ரம் த பிகினிங் வென் காட் கிரியேட்டட் த வேர்ல்ட், தேவன் உலகத்தை படைத்த நாளிலே இருந்து ஆதாமியும் ஏவாளையும் படைத்த உடனே அவர்களுக்கு பிறந்ததான பிள்ளைகள் முதலாவது செய்த தொழில் ஆடு மேய்க்கிற தொழிலும், பயிரிடுவதும் தான் அவர்களுக்கு தொழிலாக இருந்தது என்று பார்க்கிறோம். They have not done a very big job, a very big business like these days. அந்த இந்த காலத்தில் இருக்கிறது மாதிரி தொழில் பெரிய ரீதியாக இல்லாமல் ஆரம்ப காலத்திலே இந்த ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். காயின் பயிர்களை பயிரிடுகிறவனாக இருந்தான். ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய தொழில் ஒன்று ஆரம்பமானது என்றால் கவனித்துக் கொள்ளுங்கள், அது என்ன தொழிலாக இருந்திருக்கும்? The big industry, ஒரு பெரிய தொழில் ஒன்று ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. என்ன தொழில் தெரியுமா? கப்பல் கட்டும் தொழில். Built a big ship by Noah. பாருங்க, நோவா என்கின்றதான மனிதனை வைத்துக்கொண்டு தேவன் ஒரு பெரிய கப்பலை கட்டினார் என்று பார்க்கிறோம். அந்த பெரிய கப்பலை எவ்வளவு சாமர்த்தியமாக பாருங்க, 40 மழை பெய்தது, எத்தனை பிராணிகள் உள்ளே இருந்தது, அத்தனை பிராணிகளுக்கும் அவ்வளவு நாட்களுக்குரிய ஆகாரம் அங்கே இருந்தது. ஒரு வருஷத்துக்குரியதான ஆகாரம் உள்ளே இருந்தது, அவ்வளவு மிருக ஜீவன்கள் உள்ளே இருந்தது. இவ்வளவு பயங்கரமான ஒரு கப்பலை, ஒரு ஷிப்பை நோவா அந்த காலத்தில் கட்டினான் என்று பார்க்கிறோம். நீங்க எல்லாம் எதுக்கு நான் இப்படி சொல்றேன்னா, ஏனோ தானோ என்று வேதாகமத்தை நினைத்து கொள்ள வேண்டாம். தேவன் படைத்த படைப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கும் பாடமாகவே இருக்கிறது, சத்தியமாகவே இருக்கிறது. இதை நான் அறிந்து உணர்ந்து தேவனுக்கு பிரியமானவனாக தேவன் என்னை படைத்த நோக்கம் அன்று நிறைவேறாமல் போனாலும், ஆஃப்டர் த க்ரூசிஃபிகேஷன் தேவன் அந்த சிலுவையிலே தன்னைத்தானே ஜீவனை கொடுத்து உன்னையும் என்னையும் ரட்சித்து இன்று உயிரோடு வைத்திருப்பதனுடைய நோக்கத்தை சித்தத்தை அறிந்து நாம் செயல்படுவோமானால்
தேவனுடைய நோக்கம் உன்னிலே என்னிலே நிறைவேறும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அதற்காகத்தான் இந்த மிருகங்களை குறித்து தேவன் நமக்கு வேதாகமத்திலே பாடமாக வைத்து புத்தியும் நமக்கு ஊட்டி நாமும் அப்படிப்பட்டதான அறிவில்லாத மிருகங்களைப் போல வாழ்ந்திடாமல் அறிவுள்ளவர்களாக ஞானமுள்ளவர்களாக புத்தி உள்ளவர்களாக வாழ்ந்திட கர்த்தர் நமக்கு கிருபை செய்திட வேண்டும். நான் கடந்து செல்லுகிறேன். எல்லாவற்றையும் உள்ளே நான் கடந்து போகவதில்லை, பாடமாக மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். மற்றவை எல்லாம் நீங்கள் வசனத்திலே வாசித்துக் கொள்ளுங்கள். முதலாவது ஆடுகளை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது வேதாகமத்திலே 93 முறை, அதாவது ஆடு, ஆட்டுக்குட்டி, ஆட்டு மந்த, ஆட்டுமயிர் என்று சொல்லி மொத்தம் 93 முறை வேதாகமத்திலே ஆடு, ஆடு, ஆட்டுக்குட்டி, ஆட்டு மந்தை என்று நீங்கள் பார்க்கலாம். இதிலே முதலாவது ஒரு ஆட்டை பற்றி சொல்லும் பொழுது தப்பி போன ஆடுகளைப் போல நாம் இருந்தோம் என்று ஏசியாவிலே 53 அதிகாரம் 6 வசனத்தை நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். பாருங்க, அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலப்பணினார். பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வசனம். இன்னொரு வசனம், 2 பேதுரு 2:25 வசனத்தை சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம், தப்பி போன ஆடுகளைப் போல இருந்தோம், அவனவன் தன் வழியிலே போயிருந்தோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலப்பணினார். இப்படிதானே ஆடுகள் என்று சொல்லும்பொழுது விசுவாசிகள் ஆகிய நம்மை தான் குறிப்பிடுகிறது. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார், நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். ஆடுகள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு மேய்ந்து கொள்ள வேண்டியது ஆடுகளுடைய கடமையாக இருக்கிறது. ஆனால் ஒரு அருமையான சத்தியத்தை வேதாகமத்தில் படிக்கிறோம் அல்லவா, 100 ஆடுகள் இருந்தது. லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கிறது 15:6 வசனத்திலே வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமற் போன ஆட்டை கண்டுபிடித்தேன். அப்போ காணாமற் போன, வழி தப்பி போன, சிதறுண்டு போன ஆடுகளாக நாம் இருந்தோம். அவனவன் இஷ்டம் போல திரிந்து அலைந்து வேதனையை கண்டோம், கஷ்டத்தை தான் கண்டோம், நஷ்டத்தை தான் கண்டோம். ஆனால் காணாமல் போன உன்னையும் என்னையும் தேவன் தேடி வந்தார். எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஏன் உன்னையும் என்னையும் தேவன் தேடி வந்தார்? காணாமல் போனோம் அல்லவா, அப்படியே விட்டுட வேண்டித்தானே, எப்படியோ போயிருக்குமா அல்லவா. 99 ஆடு தானே இருக்கிறதே, ஒரு ஆடு தானே காணாமல் போயினது? இல்லை, அந்த ஒரு ஆடு தேவனுக்கு தேவை. உன்னை தேவனுக்கு தேவையாக இருக்கிறது.
தேவன் உன்னையே தேடி வந்தார். நீ இருக்கிற எந்த இடத்துல சிதறுண்டு, எந்த இடத்துல நீ வழி தப்பி போனாயோ, எந்த இடத்துல நீ சிக்கி கொண்டிருக்கிறாயோ, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, அந்த இடத்தை தேடி தேவன் உன்னை தேடி வந்தார். எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த ஆட்டை தன் தோளின் மேலே சுமந்து வந்தார். காணாமல் போன ஆட்டை நான் கண்டுபிடித்தேன் என்று எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆடுகள் காக்கப்படுகிறது. அந்த ஆடுகளை மந்தையிலே கொண்டு போய் விடுகிறார். தொழுவத்திலே இருக்க வேண்டியதான ஆடுகள். ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆடுகள் எப்படி இருக்கணுமா? 4:2 சொல்லுகிறது, பின்பு அவருடைய சகோதரனாக ஆபேலை பெற்றான். ஆபேலை பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். 4:4 ஆபேலுக்கு தன் மந்தையின் தலையீச்சுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப சத்தியத்தை ஆழமா சொல்ல மாட்டேன், கவனிங்க. நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். இங்கே வசனம் 4 சாதாரணமா தான் சொல்லுது. ஆடு எப்படி இருக்கணும்? கொளுத்துன்னு கிடக்கணும், கொளுத்து போய் கிடக்கணும். நோஞ்சானா இருக்கக்கூடாது, நொடிஞ்சு போய் இருக்கூடாது. ஆண்டவருக்கு வேண்டிய ஆடு எப்படி தெரியுமா? கொழுமையான ஆடு. இன்னைக்கு ஆடுங்களை எப்படி அடிப்பாங்க யோசித்து பாருங்க. ஒரு வியாதி பிடிச்சதும் சுரங்கு பிடிச்சதும் இதை தான் ஆண்டவருக்கு தேவன் இடத்துல கொண்டு வருகிறார்கள். இங்கே வசனம் அழகாக சொல்லுகிறது, ஆபேல் கொழுமையானவைகளை கொண்டு வந்தான். இதில் கடைசி வரி என்ன சொல்லுகிறது? கர்த்தர் அங்கீகரித்தார். பாருங்க, கொழுமையானவைகளை நீ கொழுத்து போய் கடக்கணும், கொழுத்த கன்றுகளை போல இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நொடிஞ்சானாய், நொழிந்து போனவனாய், இளைச்சி போனவனாய் அல்ல, நீ கொழுமையானவனாய் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க தேவன் விரும்புகிறார். ஆடு தப்பி போன ஆடுகளாக, சிதறுண்ட ஆடுகளாக, காணாமல் போன ஆடுகளாக இருந்த என்னையும் உன்னையும் தேவன் தேடி வந்து உன்னை கொழுமையாக வைத்திருக்கிறார். நீதிமான் பனைமரத்தை போல செழித்திருப்பான், இலை உதிராத கனியை போல இருப்பான் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீ தொழுவத்தில் இருக்க வேண்டிய ஆடாய் இருக்க வேண்டும், காக்கப்படுகின்றதான ஆடாய் இருக்க வேண்டும், அங்கீகரிக்கப்பட்டதான, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதான, recognized by God, chosen by God, redeemed by God. இதான் இதனுடைய ஆழமான அர்த்தங்கள். இதுதான் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஆடுகளை தேவன் யோவான் 10:3 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவனுக்கு அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறான். தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறான். அழைக்கப்பட்டதான ஆடுகள் பெயர் சொல்லி அழைத்து தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆடுகளாக நீ யாருடைய ஆடுகளாக இருக்கிறாய்? யோசித்து பார், சிந்தனை செய்து பார், எப்படிப்பட்ட ஆடுகளாக இருக்கிறாய்? இன்னும் தப்பி போன ஆடுகளாகவா, இன்னும் காணாமல் போன ஆடுகளாகவா, இன்னும் சிதறுண்ட ஆடுகளாகவா, திருப்தி அடையாத ஆடுகளாகவா, அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஆடுகளாகவா, இன்னும் சிக்கிக் கொண்டிருக்கிற ஆடுகளாகவா, முள் புதரிலே சிக்கிக் கொண்டிருக்கிற ஆடுகளாகவா, மே மேனு நீ கத்திக் கொண்டிருக்கிற ஆடுகளாகவா காணப்படுகிறாய்? What a kind of sheep that you are. தேவன் தம்முடைய ஆடுகளை, தன்னுடைய ஆடுகளை, தமக்கு சொந்தமானவர்களை பெயர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ அழைக்கப்பட்டவன், ஹல்லேலூயா, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன்,
வசனம் நமக்கு அநேக வசனங்கள் நமக்கு இருந்தாலும் நான் எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. கவனித்துக் கொள்ளுங்கள், நீ ஒரு அழைக்கப்பட்டதான ஆடு. சிதறியிருந்தாய், தப்பினாய், தப்பி போனாய், காணாமல் போயிருந்தாய், கத்திக்கொண்டிருந்தாய், மாட்டிக்கொண்டிருந்தாய், சிக்கிக் கொண்டிருந்தாய், தவித்துக் கொண்டிருந்தாய். ஆனால் கர்த்தர் உன்னை என்னை தேடி ஓடி வந்தார், தெரிந்து கொண்டார், அழைத்தார். பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஆடினி, நீ கிரியத்துக்கு கொல்லப்பட்டதான ஆடினி, உனக்காக தேவன் தன் ஜீவனை கொடுத்து உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இன்று உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார். ஆமேன். இதைத்தான் நல்லமைப்பன் தன் ஆண்டுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். நல்லமைப்பன் தன் ஆண்டுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆடுகள் என்ன செய்கிறது தெரியுமா? நல்ல மெய்ப்பன், நல்ல ஆடுகள், தொழுவத்தில் இருக்கிற ஆடுகள், அழைக்கப்பட்ட ஆடுகள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடுகள், கிரியத்துக்கு கொல்லப்பட்ட ஆடுகள் என்ன செய்கிறது? 27 வசனத்திலே, என் சத்தத்திற்கு என்ன செய்கிறது? செவி கொடுக்கும் ஆடுகள். ஹல்லேலூயா! செவி கொடுக்கும் ஆடுகள், செவியை சாய்த்து கொடுக்கும் ஆடுகள். வாட் அ கிரேட் ஷீப்ஸ்! எப்படிப்பட்ட ஆடுகள் பாருங்க. உண்மைப்பெண் எப்படிப்பட்ட மெய்ப்பெண் பாரு. அந்த மெய்ப்பெண் ஆடுகளை கூப்பிடுகிறான். அந்த காலத்துல எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்களாம். எப்படி சொல்லுவாங்களாம்? ஆணாடு இருந்தா அவர், ஒரு பெண்ணாட இருந்தா ரோசி ரோசின்னு கூப்பிடுவாங்களாம். அந்த காலத்துல அப்படித்தான் ஆடுங்களை பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க. எங்க வீட்டிலயும் நாங்க நிறைய மாடுங்களை வச்சிருந்தோம் அந்த காலத்துல. அப்போ எங்க அப்பா நிறைய மாடுங்களுக்கு பெயர் சொல்லி கூப்பிடுவார். ஒரு அழகான ஜாதி ஒரு ஜெர்சி மாடு இருந்துச்சு, பயங்கரமா பால் கறக்கும். அத ராஜாத்தின்னு எங்க அம்மா கூப்பிடுவாங்க. ராஜாத்தின தலையை ஆட்டிக்கிட்டு ஓடி வரும். இப்படி ஆடுங்களுக்கும் மாடுங்களுக்கும் பெயர் சொல்லி கூப்பிட்டா இப்பவும் பாருங்க. எந்த நாய்க்கு பேர் சொல்லாம, நாய்க்கூட என்ன வச்சுக்கிறோம்? பேர் வச்சுக்கிறோம். பேர் வச்சு அந்த நாயை கூப்பிட்டா ஓடி வருது. சில பேரை பேர் சொல்லி கூப்பிட்டா வராது. சில பேரை பேர் சொல்லி கூப்பிட்டு பாருங்க, வரவே மாட்டாங்க. எப்படி கூப்பிட வேண்டியதாக்குது? ஏய் ஏய்னு கூப்பிட வேண்டியதாக்குது. அப்பதான் வருவாங்க பாருங்க. இல்லைன்னா என்ன சொல்ல வேண்டியதாக்குது? என்ன சொல்லுவாங்க? அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க. ஏ நாயா இங்க வா அப்படின்னா வருவாங்க. ஒண்ணுக்கும் வரும். என்ன என்ன நாயின்? பின்ன எத்தனை தடவை உன் பேரை சொல்லி கூப்பிட்டா நீ வரல? நாயின்னு சொன்னதான் வரான். நாயின்னு சொன்னதான் என்ன செய்யறான்? வரான். நான் ஏன் சொல்றேன்னா, ஆடுகளை தேவன் அறிந்திருக்கிறார். நீ செவி கொடுக்கும் ஆடுகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க நீ ஆயத்தமுள்ள ஆடுகளாக இருக்க வேண்டும். எபிரேயர் 13:20 நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான, ஆடுகளின் பெரிய மேய்ப்பனான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன். ஆடுகள் அவரால் நேசிக்கப்படுகிற ஆடுகளாக்க பாருங்க. அவரால் நேசிக்கப்படுகிற, லவ்டு ஷிப் பை காட். தேவன் தன் ஆடுகளை நேசிக்கிறார், தன் ஆடுகளின் மீது அன்பு பாராட்டுகிறார். நாம் அவரால் நேசிக்கப்படுகிறோம், காரணம் நாம் அவருக்கு பிரியமானவர்கள்.
நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் நாம் அவரால் மீட்கப்பட்டவர்கள் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் நாம் அவரால் அவருக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் அவருடைய ஜனமாயும் இருக்கிறோம் so you are loved sheep you are called sheep you are listening sheep நான் செவி கொடுக்கும் ஆடாக நான் இவ்வளவுதான் ஒட்டு மொத்தமா ரொம்ப சுருக்கிட்டேன் அடுத்ததுக்கு போகணும் இல்ல அடுத்த ஒரு மிருகத்துக்கு அதனாலதான் ஆட்டை பற்றி சொல்லிட்டேன் வாட் அ கைண்ட் ஆஃப் ஷீப் நீ எப்படிப்பட்ட ஆடாய் இருக்கிறாய் இது போதும் எத்தனையோ ஆடுகள் அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டும் இன்றைக்கு எங்க எங்கேயோ மாட்டுக்குன்னு சிக்கிக்கிட்டு மேன் கத்தின்னுக்குது காணாமல் போச்சு அங்கிட்டு இங்கிட்டுமா திரிஞ்சுக்கின்னு கிடக்காதுங்க இது யோசித்து பார் எங்க இருக்கிற நீ அதனால்தான் ஆதாமே ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன் ஒளிந்து கொள்ளுவதற்காகவா நான் உன்னை தெரிந்து கொண்டேன் பயந்து கொண்டு இருக்கிறேன் தைரியமாயிருந்த உன்னை தேவ சாயலாக படைத்த உன்னை மீட்கப்பட்டதான உன்னை தெரிந்து கொள்ளப்பட்டதான உன்னை நீ எங்கேயோ காணாமல் போயிருக்கிறையே சிதறி போய் கிடக்கிறையே தேவன் உன்னை நேசிக்கிறார் அவர் உன்னை நேசிக்கிறார் அவர் உன்னை அழைத்திருக்கிறார் அவரால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர் நீ அவருக்கு பிரியமானவன் அவருக்கு சொந்தமானவன் கிரியத்துக்கு கொல்லப்பட்டதான ஆடு மீட்கப்பட்டதான ஆடு கீழ்படுகிற ஆடு சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது இரண்டாவது கழுதை கழுதை என்று சொல்லும் பொழுதே இந்த கழுதையை குறித்து 46 தடவை வேதாகமத்திலே நாம் பார்க்கலாம் how many times 46 times 46 முறை கழுதை 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 என்று நாம் வாசிக்கிறோம் கழுதை இயேசு தன்னுடைய வாகனமாக தெரிந்து கொண்டார் See, God has chosen a vehicle in those days, a donkey. In our way, all donkey is called ass. In the Choluvar, Kaludai even, தனக்கு வாகனமாக தெரிந்து கொண்டார். மனிதனை கழுதைக்கு ஒப்பாக பேசுகிறதையும் நாம் பார்க்கிறோம். உலகத்திலே கழுதை என்று சொன்னாலே அது ஒரு ஏளனமாக தெரிகிறது. கழுதை என்று ஏளனமாக பேசப்படுகிறது. பேசப்படுகிற ஒரு மிருகமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் சகரியாவிலே 9:9 சியோன் குமார்த்தியே சியோன் குமார்த்தி மிகவும் களிகூறு களிகூறு எருசலேம் குமார்த்தியே எருசலேம் குமார்த்தி கெம்பீரி கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் வருகிறோமாயிருக்கிறார் பாருங்க ஆண்டவர் கழுதையை தனது வாகனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் இதைதான் தீர்க்க தரிசனமாக சகரியாவிலே நாம் அந்த காலத்திலே வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் கழுதையை மீட்டுக் கொள்ள முடியாய் இந்த கழுதையை கழுதை எங்க இருந்துச்சு காட்டுக்கழுதியா இருந்துச்சு கத்திக்கிட்டு கிடந்துச்சு இந்த கழுதையை மீட்டுக் கொள்ள ஒரு ஆட்டை கிரயம் செய்ய வேண்டியதாக இருந்தது என்று யாத்திராகமத்திலே 34:19-20 கற்பம் திறந்து பிறக்கிற யாவும் யாவும் உன் ஆடு மாடுகளின் தலையீச்சான ஆண்கள் யாவும் யாவும் என்னுடையவைகள் என்னுடையவைகள் கழுதையின் தலையீச்சை கழுதையின் தலையீச்சை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் மீட்டுக் கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடு கழுத்தை முறித்து போடு பிள்ளைகளின் முதற் பேரானவைகளை எல்லாம் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று வெறும் கையோடு என் சந்தியில் ஒருவரும் வரக்கூடாது வரக்கூடாது பாருங்க கழுதை தான் ஆனால் இந்த கழுதையை கழுதையை ஆண்டவர் சொல்றார் எனக்கு இந்த கழுதை வேணும்ன்றார் கழுதை எங்க தான் இருக்கும் வீட்டில் யாரும் கழுதை வச்சுக்க மாட்டாங்க ஒன்று வீட்டுக்கு வெளியே எங்கனா ஓரத்தில் தேவையில்லாத ஒரு இடத்துல கட்டி வச்சிருப்பாங்க இல்லைன்னா அவுத்து அப்படியே விட்டுடுவாங்க இல்லைன்னா பெரும்பாலும் கழுதை எங்க காட்டில் தான் இருக்கும்
ஆனா ஆண்டவர் சொல்றாரு கழுதையே வேணும்ன்றாரு. கழுதை வேணும், ஆண்டவருக்கு வேண்டிய கழுதையனா அதை சும்மா எடுத்துக்க முடியாது. ஒரு ஆட்டு குட்டியை என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது, கிரயம் செய்து மீட்டு கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களை என்ன சொல்ல வரேனா, இந்த கழுதை மீட்கப்பட்ட கழுதை. கழுதைத்தான் ஆண்டவர் இந்த கழுதையின் மேல் ஏறி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். நான் அந்த இயேசுவை சுமந்து கொண்டு செல்லும் ஒரு கழுதையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நீ மீட்கப்பட வேண்டும். தேவ ஆட்டுக்குட்டியானவரால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இதற்கு ஈடாகத்தான் நான் கவனமாக படித்தேன் கழுதையை குறித்து. ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பலி கொடுக்க சென்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது கட்டையை கழுதையின் மேல் ஏற்றி, கட்டை எங்கே ஏற்றப்படுகிறது, கழுதையின் மேல் ஏற்றப்படுகிறது. அதுதான் அந்த சிலுவை. பாருங்க, அப்பா ஆடு இருக்குப்பா, இல்ல ஆடு எங்கப்பா, கட்டையெல்லாம் இருக்கு ஆனா எங்க இல்ல, யாரு இல்ல, ஆடு இல்லையேன்னு கேட்கிறாங்க. இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 22:34 ஜெனசிஸ், ஆதியாகமம் 22:3-4 ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சினம் கட்டி, பாருங்க, தன் கழுதையின் மேலே சினம் கட்டி, தன் வேலைக்காரர் இரண்டு பேரையும் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை இங்கே நிறுத்தி காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் என்ன செய்கிறோம், அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்திலே திரும்பி வருவோம் என்றார். இதெல்லாம் எதற்கு ஈடாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், என் அருமை சகோதரனே, கழுதியின் மேலே சேனம் வைத்து அந்த கட்டை, அதான் இயேசுவை, சிலுவையை சுமக்கிறவனாக, சிலுவையை சுமந்து கொண்டு செல்கிறவனாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். அதனால் தான் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, யார் யாரோ எப்படியோ, இவெல்லாம் ஒரு ஆளா, இவனா ஒருத்தன், இவனா அவனங்களாம் அப்படின்னு. டோன்ட் எஸ்டிமேட் எனி படி சீப்லி. கழுதியை கொண்டு தேவன் பேச வைப்பார். கழுதியை கொண்டு தேவன் பேசி உணர்த்தினார் என்று எண்ணாகமம் 22:10 நாம் வாசிக்கிறோம் அல்லவா. பிலேயாம் தேவனை நோக்கி சிம்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை அவனிடத்திற்கு அனுப்பி, பூமியின் விசாலத்திலே மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். என்ன ஆக்கமும் 22:10 வாசிக்கும் பொழுது அங்கே தானே தேவன், 21 வாசிக்கலாமே. பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதியின் மேல் சேனம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட என்ன செய்தான், போனான் என்று பார்க்கிறோம். அப்புறம் அங்கே படிக்கும் பொழுது 29, அப்பொழுது பிள்ளையாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையிலே ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன். கழுதை பிழையாமை நோக்கி 22:30 கழுதை பிழையாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீ ஏறின கழுதை நான் அல்லவா, இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். பாருங்க, கழுதியை கொண்டு தேவன் அவ்வளோ பெரிய தீர்க்கதர்சியை பேசி உணர்த்த வைத்தார் என்று பார்க்கிறோம். கழுதை என்று ஏளனமாக நினைத்து கொள்ள வேண்டாம். அந்த காலத்தில் நம்ம கழுதை, இதுவரைக்கும் நம்ம கழுதையை பார்த்துருக்குறோம், கழுதை எப்படி இருக்கும், கழுதை எப்படி இருக்க, கலரு பிளாக்காக தான் இருக்கும், சாம்பல் கலராக இருக்கும். ஆனால் நியாயாதிபதிகள் 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளை கதிர கழுதையும் இருந்தது. என்ன கழுதையும் இருந்தது, வெள்ளை கழுதையும் இருந்தது என்பதை உங்கள் ஞாபகத்திலே நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். என்ன கழுதை,
வெள்ளக்கதலை கழுதை என்று நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே எடுக்கலையா? நான் எடுத்துட்டேனே. வெள்ளை கழுதைகளின் மேல் வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே ஏறுகிறவர்களே நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே வீற்றிருக்கிறவர்களே நடக்கிறவர்களே நடக்கிறவர்களே இதை பிரஸ்தாபியுங்கள். பாருங்க, ஏற கழுத வெள்ள கழுத ஏறவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க? இதுல வேற இவங்களுக்கு பெருமை. கழுதையில வேற வெள்ள கழுதைகள் ஏறணும்னு, அது என்ன கழுதைன்னு. இதையெல்லாம் ஒரு அருமையான சரித்திரமாக இருக்கிறது. வேதத்தில் ஒரு ஒரு நியாயாதிபதி ஒருத்தர் இருந்தார். அந்த நியாயாதிபதி பேரு ரொம்ப அருமையான பேரு. அந்த இஸ்ரவேலை ஆண்டதான ஒரு நியாயாதிபதியாக யாவீருக்கு யாவீரு என்கிற ஒரு நியாயாதிபதி இருந்தானாம். அந்த இஸ்ரவேலை 22 வருஷம் ஆண்டானாம். எத்தனை வருஷம்? ஒன்று சாமி வேலை இருக்கு நினைக்கிறேன். 9:3, 20 அவனுக்கு எத்தனை பேர் இருந்த? யாவிரு என்ற நியாயாதிபதி சிறப்பான ஒரு நியாயாதிபதியா. அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க பாருங்கம்மா, வாசிங்கம்மா. சவுலின் தகப்பனாகிய கீசுருடைய கழுதைகள் சரி காணாமல் போயிற்று. சரி, ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரர் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். சரி, 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி. ஓ, இது கழுதை, அந்த கழுதையை சொல்றீங்க. நான் வந்து படிச்சது வந்து இஸ்ரேவேலை ஒரு நியாயம் விசாரித்ததான 22 வருஷம் நியாயம் விசாரித்தானாம். அவன் பெயர் யாவிரு. அவனுக்கு 30 பிள்ளைங்க இருந்தாங்களாம். எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்களாம்? 30 பிள்ளைங்க இருந்தாங்களாம். 30 பிள்ளைங்களுக்கும் பா 30 கழுதையாம். அவங்களுக்கு எல்லாம் இந்த தடவை பிள்ளை இருந்தாலே உடனே பைக் வாங்கி கொடுன்னுவான், கார் வாங்கி கொடுன்னுவான், இன்னும் விட்டா ஏரோப்ளைன் வாங்கி கொடுன்னுவான். ஆனால் அந்த காலத்தில் அவங்களுக்கு 30 பிள்ளைங்க, 30 குமாரர் இருந்தாங்களாம், 30 கழுதைகளாம். பாருங்க, சீதனமா என்ன கொடுத்தாராம்? 30 கழுதைங்கடா, இந்தாடா உங்களுக்கு 30 பேருக்கு 30 ஊருன்னு கொடுத்தாராம். பாருங்க, 30 சப்பிள்ளைகள், 30 கழுதைகள், 30 ஊர்கள். இப்படியெல்லாம் அந்த காலத்தில் கழுதையை கொண்டு தேவன் அநேக காரியங்களை அநேக பாடங்களை படிப்பித்திருக்கிறார். இப்போ நாம் வாசிக்க கேட்டோம், சவுலுக்கு கழுதைகள் இருந்தது, கழுதைகள் இருந்தது. அந்த கழுதைகள் என்ன ஆயிற்று? காணாமல் போயிட்டான். இதனால என்ன ஆயிடுச்சு? சரி, கழுதை தானே, காணாமல் தானே போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கல. அந்த வசனம் சொல்லுகிறது 9:3, 20 சொல்லுகிறது. 3 வசனத்தில் கழுதை காணாமல் போனதுனால ரொம்ப கவலையா இருந்தானா, ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தானா. அங்கே தேவனுடைய மனுஷன் வந்தான். கவலையோடு இருக்கிறதான மனிதனை பார்த்தான். உடனே அங்கேதானே 20 வசனம் சொல்லுகிறது, 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். கழுதைகள் என்ன செய்யப்பட்டது? காரணமே என்ன? கவலை, பாவம், ஐயோ கவலைகள் காணாமல் போயிடுச்சே என்ற ஒரு பெரிய கவலை. அந்த கவலையினாலேயே அவன் செத்து போயிடுவான்ற மாதிரி ஆயிப்போச்சு. தேவ மனுஷன் வந்தான், கவலைப்படாத, கழுதைகள் அகப்பட்டது. அருமையான சகோதரனே, சகோதரியே, காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உன் மேல சவாரி செய்யணும்னு நினைச்சு நிற்கிறார். ஆண்டவருடைய திட்டம், நோக்கம் இருக்கிறது. சில சமயத்தில் கழுதைகள் கட்டி இருக்க காண்பீர்கள், இருவழி சந்திகளிலே கட்டி இருக்க காண்பீர்கள். மத்தேயு 21:2, 3, 4 இப்படி சொல்லுகிறது. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், போங்க, போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்தகுணம் உள்ளவராய்
सवारी नमक स्लाक्यम आना कटीर कवले कटि विकली संद कलुदेवन उन्मेल सवारी कलुदेवन सुमंदु कर्त नमक कृपार मूंव इन मृगते अमुकें नायता नाय नाय पत्ती बैबल नाय मनुष्य को नायरपाल नाय नम्बले रोम क्लोज फ्रेंडा मातीडु नाटी वि नाय कवनी और नाय कोरोना टाइम पूने की पाल कुछ और नाय पूने की टीवील नाय वंदे पूने की एना कुड़ते पाल कुड़ते पार्क्रोम वार नाय कुलंदे पैने कच्ची तलय मुड़ेल पिछि कोदरी नाय नमक अनेक पाड़ंगले कट्टुकुड़तालूं नायोड़ नाम पेसिनालूं नाय नंजीवुल्ल मिरुगमागे इरुंदालूं नाय तिरुणने पिडितालूं नाय कुरित्तु अनेक वसनंगल इरुकरदु अदि एन्नवो तेरल पिलिप्पियर्ल மூன்றாம் அதிகாரம் 22 வசனம் சொல்கிறது நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் பரிசுத்த பவுல் இப்படி சொல்லிட்டார் நாய்க்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் போதும் நாய்களுக்கு எப்படி இருங்க எச்சரிக்கையா இருங்க ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு ஏய் பரிசுத்தமானத நாய்களுக்கு கொடுக்காதீங்கன்றார் நாயின் கிரியத்தை எவனாவது ஆண்டவரே நாயை வித்தேன் நாய் நல்ல குட்டி போடுச்சு ஒரு பாமரின் குட்டி போச்சு और डाबर कुटी और डाबर कुटी पटिचे ना कोयल को अंत नाय क्रियते आलय वराद को आंटवर नेर ना ओडें नेरम नाय ना नाय पी ना इन गुद्र पी चलू नन्नी पी पेसूँ न நரியை பத்தி ரொம்ப அழகான ஒரு பாடத்தை நேற்று நைட் ரொம்ப சூப்பர் பாடம் நரி நான் நினைக்கிறேன் நீங்க இதெல்லாம் உங்க PDFல வந்துரும் ஆனால நீங்க PDFல பாருங்க நரியை பத்தி நான் சொல்லிக்கிறேன் நரி சிறு நரியும் குளி நரியும் இருக்கான் சபையில ரெண்டு வகையான விசுவாசிங்க இருப்பாங்களாம் இதெல்லாம் நான் அழகா சொல்லி இருக்கறேன் ரொம்ப அருமையா சொல்லி இருக்கறேன் நீங்க வீட்ல போய் படிச்சு பாருங்க नाय पी मटे ना मुड़क नाय की कट बुद्धि कक्न तिन्न रे या पिटा नाय ऊलेम नाय ऊलेम मूणु नाय ऊरे सुटी सी नाय नापण नानू पास्ट्रमा गेट तटन 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 वरमाटा वे सर ड्राइवर कैट तटनार आह वरल नाय मट ड्राइवर कैटार इवलो अलगान नायदे कोलेटे सी नाय कोलेट नाय इन तृप्ति अड़ा पर नाय तुणिके तिन्म नाय नाय पीरुद तिन्म नाय சூந்துக்கொள்ளும் நாய்கள் பிடித்து இழுக்கும் நாய்கள் அம்மா சுவர் மீது நீர் விடும் நாய்களாம் நீங்க போய் புரிஞ்சுக்குவீங்க என்ன பண்ணோம் அப்படினு இது யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது அழகா பைபிள்ல நீர் விடும் நாய்கள்னு சொல்லிட்டாங்க சுவர் மீது நீர் விடும் நாய்கள் சில நாய் இருக்குது தண்ணீரை போல நக்கி குடிக்கும் நாய்கள் இன்றைக்கு நாய்களை குறித்து பேசும் பொழுது
குறைக்கும் நாய்கள், கடிக்கும் நாய்கள், எலும்பை விடாத நாய்கள், வழிச்சண்டைக்கு போகும் நாய்கள், கட்டி போட்ட நாய்கள், தனிச்சையாய் திரியும் நாய்கள், மந்தையை காய்க்கும் காக்கும் நாய்கள், வீட்டை காக்கும் நாய்கள், தானும் தின்னாது மற்றவங்களையும் தின்னு விடாது, திருடனை துரத்தும் நாய்கள், எல்லாம் சரிதான், எல்லாம் வெரி குட் தான். ஆனா நாய்கள் என்ன செய்கிறது? நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. மிருகங்களை குறித்த ஒரு பாடம். நீங்கள் பிற்பாடு தயவு செய்து இந்த பாடத்தை பிற்பாடு கண்டிப்பாக நீங்கள் படியுங்கள். அது அநேக சத்தியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும். கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். நம்முடைய தேவாதி தேவன் அதிசீக்கிரமாய் வருகிறவராக இருக்கிறார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுடைய வருகை மிக நெருங்கி கொண்டிருக்கிறதுனாலே நாம் ஒரு வரி மட்டும் பாடி ஜபித்து நாம் முடிக்கலாம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த பாடலை நாம் ஜபத்தோடு, ஆம், தேவனுடைய வருகை அதிசீக்கிரத்திலே வரப்போகிறது, சோர்ந்து போகாதே. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் அது பலப்பட வேண்டி இருக்கிறது. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் உனக்கு உண்டு. மகிமையின் தேவன் ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மறந்து போக வேண்டாம். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். ஆண்டவரே, அப்பா, சீக்கிரமாய் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்பா. நாங்களும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் இந்த பயங்கரமான கடிய நாட்களிலே. தோப்பனை, நீர் எங்களுக்கு இந்த நல்ல நாளிலே ராஜாவுமை ஆராதிக்க நீர் பாராட்டின கிருபளுக்காக நன்றியோடு கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் அப்பா. இயேசுவே, அநேகர் இந்த நாளை காணாத வண்ணமாக ராஜா அனுதினமும் மண்ணுக்கு அடியிலே போய்கொண்டு இருக்கிற வேளையிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளின் கிருபைக்காக நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு ஜீவன் கொடுத்தீரப்பா, உமக்கு நன்றி. இந்த நாளிலே எங்களை ஆராதிக்க வைத்தீரப்பா, உமக்கு நன்றி. இந்த நாளிலே நீர் எங்களோட பேசினீர், எங்களை கேட்க செய்தீர், உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, கேட்கிற காதுகளை அப்பா நீர் அப்பா காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. இன்றைய தினம் எங்களுடையது, நாளை தினத்தை குறித்து நாங்கள் அறியும் ராஜா. இயேசுவே, கர்த்தாவே, ஆகையாலே ராஜா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நிமிடத்தையும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய சமூகத்திலே உமக்கு முன்பதாக என்னால் நிறுத்தி நாங்கள் இந்த நாளிலே கேட்ட வண்ணமாக
மகாராஜா நல்ல ஆடுகளுக்காக நல்ல ஆடுகளுக்காக நல்ல மேய்ப்பனின் சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா கீழ்ப்படுகிற ஒரு ஆவி எங்களுக்கு தாரும் கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்பதை நாங்கள் ஆதி முதற்கொண்டு அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே ஆகவே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே உம்முடைய அப்பா நல்ல மேய்ப்பன் எங்களுக்கு இருக்கிறபடியினாலே அப்பா நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அப்பா நல்ல அப்பா ஜீவனுள்ள பாதையிலே ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே அமர்ந்த தள்ளீர்கள் அண்டலே எங்களை கொண்டு போய் விடுகிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை ஆற்றுகிறீர் எங்களை தேற்றுகிறீர் உம்முடைய கோலையை எங்களுக்கு வைத்து ராஜா அனுதினமும் நீங்களை அப்பா போஷிக்கிறீர் அப்பா எங்களுக்கு அப்பா நீர் நடத்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே ஆகவே நீர் நீர் ஜீவிக்கிறீர் ஆகவே நாங்களும் பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய இந்த சத்தத்தை கேட்கும்பா மந்தையில் உள்ள ஆடுகளாக சபையில் உள்ள ஆடுகளாக நல்ல மேய்ப்பனின் குரலை கேட்கிற ஆடுகளாக கீழ்ப்படுகிற ஆடுகளாக அப்பா செவி கொடுக்கிற ஆடுகளாக எங்களை மாற்றுங்க ராஜா அப்பா எப்போது உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக நிற்க உதவி செய்யுங்கப்பா அப்பா ஏற்கனவே நீர் எங்கள் பெயர்களை உம்முடைய அப்பா ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறீர் அங்கீகரிக்கப்பட்ட ஆடுகளாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே எஸ்அப்பா அந்த அங்கீகாரம் அப்பா கர்த்தாவே அது இல்லாமல் போகும்படியாக அப்பா எங்களுடைய நடக்கைகள் இராதபடிக்கு தோப்பனே அவை எல்லாவற்றிலையும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா எங்களுடைய அங்கீகாரத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்யுங்க தோப்பனே நாங்கள் அப்பா அப்படி ரத்தத்தினால் நாளுக்கு நாள் கழுவப்பட உதவி செய்யுங்கப்பா அப்பா அந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா தூசுகளுக்கும் அசூசிகளுக்கும் எல்லா பொல்யூஷன்ஸ்களுக்கும் கர்த்தாவே எங்கள் சிந்தையை அப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே நாங்கள் விலக்கி காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உங்களுடைய ரத்தத்தினாலே ஒவ்வொரு நிமிடமும் எங்களை கழுவுங்கப்பா எப்பா எங்களுடைய இருதயத்தை நீங்க சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா கர்த்தாவே நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்பா தேவனுடைய சமூகத்திலே காணப்பட உதவி செய்யுங்கப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்டீரப்பா எங்களை அழைத்தவர் பெரியவர் ஆண்டவரே உலகத்தையும் அதில் உள்ள யாவையும் படைத்தவர் ஆண்டவரே எங்கள் மீது கிருபையா இருக்கிறீர் ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போனாலும் அப்பா முள்ளிலே சிக்கிக் கொண்டாலும் பாவத்திலே சிக்கிக் கொண்டாலும் ஆண்டவரே பிறகு ஓடி வந்து எங்களை மீட்டு எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து தோளின் மேலே சுமக்கிற நல்ல தந்தையாக நீர் எங்களுக்கு இருக்கிறபடியால் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறபடியால் அப்பா உம்மை துதிக்கிறோம் பெரிய மேய்ப்பன் பெரிய மந்தையின் மேய்ப்பன் அப்பா இந்த உலகத்திலே அப்பா கர்த்தாவே இந்த உலகத்தின் மேய்ப்பன் உலகத்தின் இரட்சகர் எங்களுடைய சொந்த இரட்சகராக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி தவப்பனே நன்றி ராஜா நல்ல மெய்ப்பனே உம்முடைய குரலை கேட்கும்படியாக அப்பா நாங்கள் உம்முடைய வசனத்தை வாசிக்கும்படியாக அப்பா நாங்கள் இதை உணர்த்தப்பட குத்தப்பட ராஜா உதவி செய்யுங்க ராஜா உதவி செய்யுங்கப்பா அப்பா கர்த்தாவே நல்ல மெய்ப்பன் அப்பா கர்த்தாவே குரலை அந்த ஆடுகள் கேட்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம்ப்பா அப்பா உம்மை எங்களுக்கு தெரியும் ராஜா உம்முடைய குரல் எங்களுக்கு தெரியும் அப்பா இயேசுவின் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே தாவரே அப்பா கீழ்ப்படுகிற ஒரு நல்ல அப்பா கர்த்தாவை கிருபைகள் எங்களுக்கு தாரும் நாய் இப்ப குறித்து கூட நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே ஏசப்பா நாய்க்கு இருக்கிற எத்தனை குணங்களிலே ஒரு குணம் அப்பா நாய் தன் தான் கைக்கின்றதை தானே திரும்ப தின்னும் என்று நாங்கள் பார்த்தோம் எவ்வளவு அசிங்கமான ஒரு காரியம் அப்பா நாங்கள் பாவத்தை விட்டு பாவத்துக்கு செத்து அப்பா உமக்கு உண்மையிலே அப்பா நாங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே மீண்டும் அந்த பாவங்களுக்கு செல்லாதபடிக்கு அனுதினமும் உணர்த்துங்க நிமிடத்துக்கு நிமிடம் உணர்த்துங்க ராஜா உணர்வுள்ள ஒரு ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கட்டும் விளக்கு அப்பா எங்களுக்குள்ளாக எரியட்டும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை அப்பா ஆண்டு கொள்ளட்டும் கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலும் எந்த வயதிலேயும் ஆண்டவரே சத்ரு ஆண்டவரே கர்த்தாவே வெள்ளம் போல நிற்கிறான் ஆண்டவரே அப்பா வீர ஆண் பிள்ளையை விழுங்குகிறதற்கு அப்பா வீர அப்பா ஊழியக்காரனை பெண் பிள்ளைகளை விழுங்குகிறதுக்கு சத்ரு காத்து கொண்டிருக்கிறான் அப்பா சத்ரு இந்த போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகம் அப்பா உன் வீட்டாரையும் சத்ரு என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா உன் மாம்சமே உன் சத்ரு என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே இந்த மாம்சத்தையும் இந்த பிசாசையும் இந்த உலகத்தையும் ஜெயிக்கிற ஜெயத்தை ஆண்டவரே கல்வாரியிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ரத்தத்தினாலே இந்த பெரிய கிருபையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறீர் ஒரு விஷயம் கூட கழுவியிருக்கிறீர் ஆண்டவரே நிமிடத்துக்கு நிமிடம் உம்முடைய சமூகத்திலே காணப்பட அப்பா உம்முடைய சத்தத்தை எங்க காதிலே எப்பொழுதும் கேட்கப்பட உதவி தாருங்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு தூரம் போகும்போது உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் அதிலே இந்த விடுபடுகிற ஒரு நல்ல ஆவியானவர் அப்பா விடுபடுகிற ஒரு கிருபை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே தாருங்கப்பா இயேசுவேமுக்கு நன்றி செலுத்துறோம் இதோ யோனா அப்பா தப்பி தவறி ஓடி போகும்போது கூட சொல்லுகிறான் நீர் ஆண்டவரே கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய கிருபையும் மிகுந்த கிருபையும் நீடிய சாந்தம் உள்ள தேவன் ஆண்டவரே
அப்படி நீர் எங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் இருந்து கிருபையாய் ரட்சித்து 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 பாதுகாத்து ஆசீர்வதித்து வருகிற இப்படி கிருபைக்காக மக்க நன்றி மக்க நன்றி மக்க நன்றி மக்க நன்றி. இந்த கொரோனா டைம்லேயே ஆண்டவரே அநேக வியாதிகளின் காலங்களிலேயே ஆண்டவரே அநேக விதமான கர்த்தாவே மூப்பின் காரணமாக வருவதான பலவீனங்களிலும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் எங்களை விலக்கி உடைய கிருபைக்குள்ளாக உடைய ரத்தத்துக்குள்ளாக உடைய எங்களை மூடி மறைத்து காத்தது உடைய சுத்த கிருபை உடைய இரக்கம் உடைய தயவு. நன்றி செலுத்துகிறோம். பெருமை பாராட்ட எங்களிடத்துல ஒன்றுமே இல்லை. தரமேட்டமா தாழ்த்தி சிலுவைக்கடலே எங்களை படைத்து விடுகிறோம்ப்பா. ஒரு விசு உடல் ரத்தத்தினால கழுவி ராஜா இதை கேட்கிற யாவரும் கர்த்தாவே ஆண்டவரே அந்த கழுதையை போல நாங்கள் மாறத்தக்கதாக நாங்கள் ஒன்றுமில்லை என்று எங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக நம்முடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக நம்முடைய வார்த்தையை பேசத்தக்கதாக ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்ய எங்கள் வாய்களை தரணும். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நல்ல ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. இந்த சத்தியங்கள் காதுகளில் ஒழித்து கொண்டே இருக்கட்டும் ராஜா. உங்க கீழ்ப்படிய உதவி தாரும் உம்மோடு கூட இருக்க உதவி தாரும். எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபை சபையாய் கர்த்தாவை கரங்களை கொடுக்கிறோம். பரிசுத்தவான்களை கரங்களை கொடுக்கிறோம். பெட் அப்பாங்க அப்பா இசை கர்த்தாவே இதோ படுக்கையிலே இருக்கிற அப்பா வியாதியஸ்தர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இசை கரத்தை நீட்டுங்கப்பா கரத்தை நீட்டுங்கப்பா. தன் ஆறு ஆறு உயிர் ஆண்டவரே கர்த்தாவே கணவனை இழந்ததானே அந்த மகளுக்கும் அப்பா கர்த்தாவே அந்த மகளுக்கும் ராஜா இயேசப்பா முடிக்கிறவை ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரப்பா தனக்கு அன்பார்வில் இழந்த அத்தனை பேருக்கும் ஆறுதலையும் தீர்தலையும் தந்து ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எங்களை அப்பா இந்த இக்கட்டான காலத்திலே பாதுகாப்பீரா. தேவைகளை சந்திப்பீராக. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. தாப்பனே இப்படி வல்லமை எங்களுக்கு இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேவனால் எல்லாம் கூடும். இந்த தேவனால் எல்லாம் கூடும். அப்படி சித்தத்திற்கு எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்தி கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆட்டை போல ஆண்டவரை அப்படியே கரங்களிலே கொடுத்து விடுகிறோம் ஆண்டவரை. ஒரு கபடற்ற ஒரு காரியத்தை ஆண்டவரை அப்பா எங்களுக்கு புதுப்பிங்க ராஜா. கீழ்ப்படிதலை எங்களுக்கு புதுப்பிங்க. மந்தையை விட்டு தூரம் போகாதபடிக்கு வேலி அடைங்கப்பா வேலி அடைங்கப்பா. வசனத்தினாலே வேலி அடைங்க. கிருபைக்குள்ளாக மூடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஒருவரை ஒருவர் நாங்கள் முகமுமாய் கண்டு அப்பா தரிசித்து கர்த்தாவே உமை அப்பா சபை சபையாய் ஆராதிக்கிற கிருபைகளை தாரும் அப்பா. தடைகளை உடைக்கிறோம் தடைகளை உடைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் மூலம் ஜபத்தை தாழ்மையோடு கூட ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமென் ஆமென். சேர்ந்து என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக ஆமே. கரத்தாலே தூக்கி எடுத்தீரே கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரே. உம்மை துதிக்கும் புது பாடல் தந்தீரே. ஆயிரம் நாவுகள் போதாதே என்ன ஆத்துமாவே கர்த்தரை துதி கர்த்தரையே துதி. எந்த முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி கர்த்தர் The Lord God bless you all. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சற்று நேரம் எடுத்துக்கொண்டோம் நேரம் எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி மன்னித்து விடுங்கள் என்று நான் உங்களை கேட்க போகிறது இல்லை. வாரம் முழுவதும் மணி நேரமாக ஒரு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா நாள் முழுவதும் டிவிக்கு முன்னாடி எத்தனையோ பேர் எத்தனையோ பிலிம்ஸ். நான் ஒரு பையனை கேட்டேன் ஒரு ஊழியக்கார பையனை கேட்டேன் What are you doing man whole day? I will see it sometime films.
பாருங்க ஃபிலிம்ஸ் எல்லாம் பாப்பானா அப்புறம் அந்த டிவி பாப்பானா இந்த டிவி பாப்பானா ஐ வில் ப்ளே வித் தி கேம்ஸ் அண்ட் எவ்ரிதிங் நானும் ஒரு சமயத்திலே நேற்றைய தினத்திலே வரிசையாக வீடு வீடாக போகினேன் கார ஆன் அடிச்சு பார்த்தேன் யாரும் வெளியே வரமாட்டேன்ட்டாங்க ஆனா வீட்டில் மூவி போய் நிக்குது சினிமா போய்கிட்டு இருக்கு ரூம்ல பயங்கர சத்தமா சினிமா ஓடி நிக்குது ஒரு ஒரு வீட்லயும் உள்ள பூந்து பார்த்தேன் அவங்க என்ன பாக்குற மாதிரி இல்லை டிவியை பார்த்துக்கிட்டு ஒரே பயங்கர பிலிம் இங்கிலீஷ் பிலிம் அந்த பிலிம் இந்த பிலிம் எல்லாம் நேற்று போய் இருந்ததை பார்த்தேன் நான் அதனால ஒரு மணி நேரம் தேவனுடைய செய்தியை கேட்கறதுல தவறு இல்லை அதுலேயும் நான் இன்னைக்கு அழகான சத்தியத்தை எடுத்தேன் பாஸ்டர் அம்மாவை அழகா சொன்னாங்க நாயை பற்றியும் பன்னியை பற்றியும் கழுதை பற்றியும் குதிரை பற்றியும் எடுத்துருக்கிறேன் இன்னும் பன்னியை பற்றி பேசலை நீங்கள் படித்து பாருங்க பன்னியை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்னும் நான் வந்து குதிரையை பத்தி பேசல குதிரையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க நரிய பத்தி ரொம்ப அழகாக பேசணும்னு நினைச்சேன் ரொம்ப கொஞ்சம் வசனம் தாங்குது ஆனா நரி தந்திரமானது திருடு ரொம்ப நரி ரொம்ப தந்திரமானதான் திருடுமா அந்த நரி எங்க இருக்குன்னு பார்த்தா ஒரு சில நரிங்க சிறு நரிங்க வருமா கண்டது போனது பிஞ்சு பூவா இருக்குமா பறிச்சுக்குமா ஓடி போயிடுவான் நமக்குள்ளற தங்காதான் சிறு குளிர்நரிங்கள் நமக்குளிரியே கூண்டு உள்ளவே பூந்து நம்மளையும் கெடுத்துக்கிட்டு வரவங்க போறவங்களையும் கெடுத்துன்னு இருக்குமா படிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் God bless you all கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வாரம் முழுவதும் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் May the Lord God bless you all. See you.